ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஹோம் ஃபுட். இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம், மார்னிங் டு ஈவினிங் வ்ளாகு. இன்றைக்கி ரொம்ப பிஸியான டேவாக இருக்க போகுது, வாங்க எப்படி என்னோடய டே இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் எழுந்ததும் பயங்கர குளிர், ரெயின் மழை வந்துட்டே இருக்கு இல்லையா, பயங்கர குளிர். ஃபஸ்ட்டு எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலை காஃபி டீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பால் அடுப்பில் வச்சுட்டேன். என்னோட மாமியார் காஃபி தான் குடிப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காஃபி போட்டுடலாம். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டு நல்லா ஒரு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன், அதனால் ஃபஸ்ட்டு பால் காய வச்சிட்ருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு, இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபி பொடி போட்டுட்டு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அளவு காஃபி போட்டுக்கிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் காஃபி. நெக்ஸ்ட்டு என்னோட பசங்களுக்கு அவங்க பூஸ்ட் குடிப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தேவையான அளவு பால் எடுத்து வச்சுட்டு ஆறுறதுக்காக நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டீ தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். எனக்கு மட்டும்தான் டீ. அதில் அதோட ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி தட்டி போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் நல்லா இடித்து போட்டுக்கிறேன். நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கினதும் நெக்ஸ்ட்டு பால் ஊற்றி தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். சுட சுட சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா ஆற்றி குடித்தா அவ்வளோவோ பிடிக்காது, அதனால் நான் அப்படியே குடிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கும் பால் ஆறிடுச்சு, அதனால் சரி அவங்களுக்கு பூஸ்ட் கலக்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்னோடய டீயை நல்லா என்ஜாய் பண்ணேன் வித் பிஸ்கெட்டோட. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டேயோட லெஃப்ட் ஓவர் கறி குழம்பு இருந்துச்சு, அதனால் அதுக்கு மார்னிங் களி செய்யலான்னு சொல்லிட்டு களி செஞ்சிட்ருக்கேன். கிட்ஸுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பூரி வேணும்னு சொன்னாங்க, சரி அவங்களுக்கு பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் பூரி செஞ்சிட்ருக்கேன். எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் களி செஞ்சு சாப்பிட்டோம். பூரி மைதா மாவில் தான் செய்கிறேன். மைதா தேவையான அளவு மைதா மாவு எடுத்துட்டு அதில் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே களி ரெடி ஆயிடுச்சு, அது கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள் களி கிளறிட்டு இருக்கேன். இது இன்னும் நல்லா கிளறணும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி உருண்டைகளை ஊட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கறி குழம்போடு இது அட்டகாசமான காம்பினேஷன். கிளறி மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பூரி செஞ்சுக்கலாம். பூரி மாவும் 10 மினிட்ஸாக நல்லா ஊறிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பூரி செய்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு பூரி மாவெல்லாம் பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான சைஸுக்கு. நெக்ஸ்ட் அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி பூரி போட்டு எடுக்க முடியும். நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு எல்லாம் தேய்ச்சி வச்சுக்க மாட்டேன், அப்பப்போவே தேய்ச்சி தான் போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூரி மட்டும் தேய்ச்சி வச்சுக்குவேன். அதே மாதிரி தான் இப்பயும் செய்கிறேன். நல்லா மாவை திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்னொரு உருண்டையும் நல்லா அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டும் திரட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த கேப்பில் எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பூரி நல்லா உப்பி புசு புசுன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துக்கிறேன். கிட்ஸுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் பூரி ரொம்பவே இஷ்டம், ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி புசு புசுன்னு வர்றதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அடிக்கடி செய்ய மாட்டோம், ஏன்னா மைதா வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இல்லையா, அதனால் மந்த்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். இங்கே பாருங்கள் களி, பழைய நான்வெஜ் குழம்பு, அதுக்கப்புறம் பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க, அதனால் அவங்க எனக்கு
சிக்கன் 65 இன்றைக்கி வேணும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வீட்டில் எதுவும் கார்ன்ஃப்ளவர் மாவு அது எதுவும் இல்லை, அதனால் இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் மிக்ஸ் தான் இருந்துச்சு. சரி அதை வச்சு செய்யலாம், ஏன்னா நான் இதில் இதுவரை செஞ்சதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் செஞ்சேன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு புளிசோறு கிளறி கொடுக்கறதுக்காக புளி ஊற வச்சுருக்கேன். ரைஸ் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. ரைஸ் வடிச்சுட்டு புளிசோறு கிளறி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். புளிசோறுக்கு வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் சொல்கிற அளவுக்கு அமேசிங்காக இல்லை, இது ஏதோ ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்னால் ரைஸ் கிளறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ட்ரெயினுக்கு. அதனால் நான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக செஞ்சு கொடுத்தேன். பாருங்கள் சிக்கன் 65 ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் பொறிச்சிட்ருக்கேன். ஓகே டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு, ஒன்றும் அவ்வளோ அமேசிங்காக இல்லை. ஏதோ அர்ஜென்ட்டுக்கு சரி கேட்டாங்கன்றதுக்காக செஞ்சு கொடுத்தேன். பாருங்கள் இதில் நிறைய கலர் பவுடரெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால தான் ஆயிலே ஃபுல்லு கலர் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ரைஸ் எல்லாம் கிளறி அவங்களுக்கு கட்டி அவங்கள ட்ரெயினுக்கு அமுச்சு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய அம்மா வீட்டான வந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டாண்ட வந்துட்டு பார்த்தா அம்மாலாம் வீட்டாண்ட இல்லை, எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா கத்திரிக்காய் தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுத்துட்டு இருந்தாங்க. சரி அவங்கள பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு நானும் தோட்டத்துக்கு போனேன். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் பிச்சுட்ருக்காங்க. மிளகாய் செடி இருக்குது இதில், எங்களோட தோட்டம் தான் இது. மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி ரெண்டுமே இதில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அறுத்து கூடியிலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நல்ல கத்திரிக்காய் சரியில்லாத கத்திரிக்காயெல்லாம் செக்ரிகேட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் போய் விற்குவாங்க. மிளகாலாம் நல்லா பழுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் அதெல்லாம் அறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வாடி போனது அது மாதிரி தானே வாங்கி சாப்பிடுவோம். பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது எங்களோட தோட்டத்திலே விளைஞ்சது. பாருங்கள் அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது செக்ரிகேட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு செல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எங்களோட வாழை மரத்தில் வாழை கொலை தள்ளி இருந்துச்சு. அது பாருங்கள் பழம் பழுத்துட்டு அது குருவியெல்லாம் குருவி அதுக்கப்புறம் காக்காலாம் அந்த பழத்தை சாப்பிட்டு வச்சுருக்கு. சரி அதை கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பழம் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே அதுவும் ஒரு வகையான உயிரினம் தானே, அதுவும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பனானாவெல்லாம் அந்த வாழை தாரிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எங்களோட தோட்டத்திலே பனங்கிழங்கு போட்டு வச்சுருந்தோம். சரி அது இன்றைக்கி நான் ஊருக்கு வந்திருக்கேன்றதுனால இதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இப்போ பாருங்கள் இப்போ தான் மண்ணிலேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம். சுட சுட அப்படி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இது கடையில் கிடைச்சா கூட வாங்கி சாப்பிடுங்க தவறாமல். இது சீசன் இப்போது நிறைய கிடைக்குது, நிறைய வச்சிட்ருக்காங்க. தவறாமல் இதை வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. மிஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு எங்களோட ஏரி வந்து நிரம்பியிருக்கு, நிரம்பிட்டு கோடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 42 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட ஏரி வந்து நிரம்பி போயிட்டுருக்கு. சரி நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப் டைமில் இது பார்ப்போமான்னு தெரியல. சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க, நியூஸ்லலாம் கூட வந்துச்சு. 42 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போது இது நிரம்பி போயிட்டுருக்கு. ரொம்பவே ஹாப்பி, ஏன்னா இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு தண்ணி பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நம்மளோட லைஃப் டைமில் எப்போ இந்த மாதிரி நிரம்புன்னு தெரியல. சரி, நம்ம இப்போது பார்க்குறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த விலாகு. இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.